பயங்கரவாதிகள் என்று சொல்லி பார்க்கிறார்கள். தனிமைப்படுத்த முடியுமான்னு பார்க்கிறாங்க, முடியல. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவ உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஒருவருக்கொருவர் குடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறார்கள். ஒருவருக்கொருவர் தங்களுடைய வீட்டு நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட அளவிற்கு ஒரு பழக்க வழக்கத்தை, நெருக்கத்தை கொண்டிருக்கின்ற பொழுது இவங்களுடைய பொய்ப் பிரச்சாரம் ஈடுபடாமல் போகிறது. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு இன்னும் இவர்கள் பல்வேறு சினிமா படங்களை எடுப்பாங்க, இதோடு நிற்காது. 2024 தேர்தலை மையப்படுத்தி முஸ்லீம்களை கருவறுக்கணும், முஸ்லீம்களை பயங்கரவாதியாக சித்தரிக்கணும் என்கிற நோக்கத்தில் பல்வேறு சினிமா படத்தை எடுப்பார்கள். அப்போதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய வேலை ஜனநாயகபூர்வமான வழிமுறையை பயன்படுத்தி நம்முடைய வலிமையான எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும். அத்தோடு சேர்த்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை உலக மக்களுக்கு பறைசாற்றும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பெருந்திரளாக பங்கு கொண்டிருந்தோம். பெண் உரிமை போற்றும் இஸ்லாம் என்கிற தலைப்பு இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்படுவதற்கான காரணம், சமீப காலமாக ஒரு பொய் பிரச்சாரத்தினை இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அள்ளி இறைத்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்கிற பிரச்சாரத்தினை சினிமாக்களின் வாயிலாக இப்போது சொல்ல துவங்கியிருக்கிறார்கள். புர்கா என்று படம் எடுக்கிறார்கள், ஃபருஹானா என்று படம் எடுக்கிறார்கள். இந்த படங்களின் ஊடாகவெல்லாம் முஸ்லிம் பெண்மணிகள் அணிந்திருக்கக்கூடிய புர்கா என்கிற நடைமுறையை விமர்சனம் செய்து இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையில் கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்வதற்காக காத்திருப்பு காலம் என்று சொல்வார்கள், இத்தா என்று சொல்வார்கள். அந்த இத்தாவை பகிரங்கமாக சினிமா படங்களில விமர்சனம் செய்து இதுவெல்லாம் இன்றைய காலத்திற்கு பொருந்துமா, புர்கா என்பது அடிமைத்தனம் இல்லையா, அவரவர்கள் விரும்பிய ஆடையை அணிந்து கொள்வதற்கான சுதந்திரம் இருக்கிறது, அந்த சுதந்திரம், ஆடை சுதந்திரம் முஸ்லிம் பெண்மணிகளுக்கு மறுக்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்கிற இந்த பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து அவர்கள் மேற்கொள்வதற்கு இந்த புர்கா தான் காரணம். இதைத்தான் அவர்களுடைய கண்கள் உறுத்துகிறது. இது அல்லாம வேறு ஏதேனும் அவர்களுடைய பார்வையில் உறுத்தக்கூடிய ஒரு அம்சத்தை பார்த்தார்களா? உண்மையில் அடிமைத்தனம் என்று சொல்வதாக இருந்தால் முந்தைய காலங்களில், நவீன காலங்களில் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட வகையில் முஸ்லிம் பெண்மணிகள் துன்புறுத்தப்படுவதை பார்த்து இந்த பிரச்சாரத்தை செய்ய துவங்கினார்களா? கைகளில் விலங்கிடப்பட்ட நிலையில முஸ்லிம் பெண்களை பார்த்து, ஆஹா பாருங்கள், முஸ்லிம் பெண்களுடைய கைகளை எல்லாம் விலங்குகளால் கட்டியிருக்கிறார்கள், கால்களை கயிறுகளால் கட்டியிருக்கிறார்கள், வீட்டு சிறையிலே தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், ஏனைய ஆண்கள் ஏனைய பெண்கள் எல்லாம் வெளியே சுதந்திரமாக வெளியே வருவதைப் போல முஸ்லிம் பெண்மணிகள் வெளியே வருவதற்கு அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. பிறந்தது முதல் இறப்பு வரையிலையும் வீட்டுக்குள்ளேயே தான் அவர்கள் முடக்கி கிடக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டு ஆண்களால் அவ்வாறு முடக்கப்படுகிறார்கள் என்று இந்த புர்கா நடைமுறையை மையப்படுத்தித்தான் இந்த அடிமைத்தனம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை பொய்யாக, அவதூறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தெளிவையும் நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு அம்சங்களோடு இந்த பொய் பிரச்சாரத்தினை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் எல்லோரும் அவரவர் விரும்பக்கூடிய ஆடைகளை அணிகிறார்கள். ஒவ்வொருத்தவங்களும் தொழில் நிமித்தமாக தாங்கள் செய்யக்கூடிய பணிச்சூழல் காரணத்தினால் அல்லது தாங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு பாதையின் அடிப்படையிலையும் அவங்க அவங்களுக்கு விருப்பமான ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள். அவ்வாறு விருப்பத்தின் பேரில் அணிந்து கொள்ளக்கூடிய எந்த ஆடையும் விமர்சனம் செய்யப்படுவது கிடையாது. புர்காவை மட்டும்தான் இவர்கள் அடிமைத்தனம் என்கிறார்கள். எந்தெந்த வகையிலெல்லாம் இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் ஆடை அணிகிறார்கள்? ஒரு டாக்டரை நாம் எடுத்துக்கொள்வோம், ஒரு மருத்துவரை எடுத்துக்கொண்டால் அவர் நம்மை போல சாதாரணமான ஆடைகளோடு இருப்பது கிடையாது.
அவரை நடத்தக்கூடிய கிளினிக்ல மருத்துவமனையில போய் பார்ப்போமே ஆனால் வழக்கமாக அணிந்திருக்கக்கூடிய ஆடையை விட கூடுதலாக ஆடை அணிந்திருக்கிறார். வழக்கமாக ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் போட்டிருக்கிறார்னா அதை விட கூடுதலாக ஒரு வெள்ளை நிறத்திலான கோட்டை போட்டுக் கொள்கிறார். கழுத்தில் ஒரு மருத்துவ உபகரணத்தை பயன்படுத்திக் கொள்கிறார். இதை பார்த்து யாராவது ஏன் இப்படி நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள், கழுத்தில் சுமை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை போட்டுக்கிட்டே நீங்கள் இருக்கணுமா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, அடிக்கிற புழுக்கத்தில் வெயிலில் சட்டைக்கு மேலே ஒரு வெள்ளைக்கோட்டு உங்களுக்கு தேவையா, சுதந்திரமாக இருக்க வேண்டியதுதானே, ஏன் டைட்டாக பேண்ட் போட்டு ஷர்ட் அதுக்குள்ளே இங்க் பண்ணி பெல்ட்டை போட்டு ஒரு கலர் கேலியை உடுத்திக்கிட்டு நீங்கள் கிளினிக்கில் உட்கார்ந்துருக்கலாம் தானே அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா? அப்போ ஒரு மருத்துவர் என்றால் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடையை தேர்வு செய்கிறார். தன்னுடைய பணிச்சூழலின் போது நான் இந்த விதமான ஆடையை தான் அணிவேன், இதனுடைய விருப்பம் என்று அவருடைய விருப்பத்தின் பேரிலோ வேறு காரணங்களினாலேயோ ஒரு குறிப்பிட்ட ஆடையை தேர்வு செய்து அணிந்து கொள்ளக்கூடிய வழக்கம் மருத்துவர்கள்ட்ட இருக்கிறது. அதே மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய நர்ஸுகள் செவிலியர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்களும் சாதாரணமான ஆடையிலேயே இருக்கிறார்கள். ஏனைய பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய சாதாரண ஆடையை அது போன்ற சாதாரண ஆடையில் செவிலியர்கள் இருப்பது கிடையாது, அவங்களும் கூடுதலான ஆடை தான் அணிந்து கொள்கிறார்கள். தலையில் கூட தலையை மறைத்துக் கொள்ளக்கூடிய விதமாக கூட ஒரு ஆடையை அவர்கள் தலையில் போட்டுக் கொள்கிறார்கள். முழுவதுமாக கால் பகுதி கூட தெரியாத விதத்தில் ஒரு மறைவிடத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். சாக்ஸ் போட்டுக்கிறாங்க, அதுக்கு மேல செருப்பு போட்டுக்கிறாங்க. இந்த செவிலியர்கள் அணியக்கூடிய ஆடையை என்றைக்காவது அடிமைத்தனம்னு சொல்லியிருக்கிறாங்களா, பார்த்திருக்கலாம். நம்ம நாட்டில் மருத்துவமனையில் பெண்கள் படக்கூடிய கொடுமை பாருங்கள். செவிலியர்கள் என்கிற பெயரில் அவங்க தலையில் வேற ஒரு ஆடையை கவித்திருக்கிறார்கள். எல்லோரும் இயல்பாக அணிந்திருக்கக்கூடிய ஆடையை அந்த பெண்களுக்கு கொடுக்கல. அவர்கள் விரும்பிய ஆடையை கலர் கலராக ஆடை அணியக்கூடிய சுதந்திரம் மறுக்கப்பட்டு குறிப்பிட்ட ஆடையைத்தான் அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது அடிமைத்தனம் இல்லையான்னு என்றைக்காவது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? நர்ஸ் அணியக்கூடிய ஆடையை மையப்படுத்தி சினிமா படம் எடுத்திருக்கிறார்களா? உன்னுடைய ஆடையை தேர்வு செய்யக்கூடிய உரிமை உனக்கு இருக்கிறது. ஒரு பறவை கூண்டுக்குள் அடைபட்டு கிடப்பதைப் போல இப்படிப்பட்ட ஆடையை அணிந்து கொண்டு நீ சிறைப்பட்டு கிடைக்க வேண்டுமா, புறப்பட்டு வெளியே வா அப்படின்னு செவிலியர்களுக்கு யாராவது அறிவுரை சொல்லியிருக்கிறாங்களா? அந்த ஆடையை யாருமே விமர்சனம் செய்யலை. நீதிபதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண் நீதிபதிகளாக இருந்தாலும் சரி பெண் நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, தீர்ப்பு சாதாரண நேரத்தில் சாதாரண ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். தம்முடைய குடும்பத்தினரோடு சுற்றுலாவுக்கு செல்கிறார்கள், அங்கு நீதிபதிக்குரிய ஆடைகளோடு அவங்க காட்சியளிப்பது கிடையாது, வீட்டுக்குள்ளே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் நீதிபதிகளுக்குரிய பிரத்யேகமான ஆடையில காட்சியளிப்பது கிடையாது. கோர்ட்டுக்கு வந்தால் நீதிமன்றத்துக்கு அவர்கள் வருகின்ற பொழுது தங்களுடைய பணியை நிறைவேற்ற வருகின்ற பொழுது எம்மாதிரியான ஆடையை அணிந்து கொள்கிறார்கள், தாங்கள் வழக்கமாக அணியக்கூடிய ஆடையை விட கூடுதலான ஆடை அணிகிறார்களா இல்லையா? சொல்லப்போனால் அதுவும் கருப்பு கலர்ல தான் இருக்கு. முஸ்லிம் பெண்மணிகள் அணியக்கூடிய புர்காவுக்கு நெருக்கமாகத்தான் நீதிபதிகள் அணியக்கூடிய ஆடையும் இருக்கிறது. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நீ தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி அவர்களுடைய இருக்கையில் அமர செல்வதற்கு முன்பு ஒரு கருப்பு நிற அங்கேயே அணிந்து கொள்கிறார்கள், நீளமான அங்கேயே அணிந்து கொள்கிறார்கள். இது ஆண்களும் அவ்வாறு அணிந்து கொள்கிறார்கள், பெண்களும் அவ்வாறு அணிந்து கொள்கிறார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடையோடு சேர்த்து கூடுதலான ஆடை அணிவது அது அடிமைத்தனம் என்று சொல்வதாக இருந்தால் முஸ்லிம் பெண்களுடைய ஆடைய அடிமைத்தனம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, புர்காவை அடிமைத்தனம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? என்ன காரணம்? மற்ற பெண்கள்லாம் சேலை உடுத்தி கொண்டிருக்கிறார்கள், மற்ற பெண்களெல்லாம் சுடிதார் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த இயல்பான ஆடைக்கு மேலே இன்னொரு ஆடையை போட்டுக் கொள்கிறீர்களே, உங்களுடைய தலையை மறைத்துக் கொள்கிறீர்கள், உங்களுடைய முழுக்கைகளை தவிர மற்ற பாகங்களை மறைத்துக் கொள்கிறீர்கள், கூடுதலான ஆடை அணிவது அடிமைத்தனம் என்கிறார்கள். புர்காவில் சொல்லக்கூடிய இந்த அம்சத்தை நீதிபதிகள் அணியக்கூடிய ஆடையில் என்றைக்காவது சொல்லியிருக்கிறார்களா? நீதிபதிகளுக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும், அவங்க விரும்பக்கூடிய ஆடை அணிந்து கொள்வதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அந்த கருப்பு கலர் கோட்டு போட்டு வரணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை அவர்களுக்கு நாம கொடுக்கக்கூடாது, இது அவர்களுடைய ஆடை சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என்றைக்காவது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அது அடிமைத்தனமாக யாருமே பார்க்கறதில்லை. காவல் பணிபுரியக்கூடிய ஆண் காவலர்கள் பெண் காவலர்கள் அவங்களுடைய ஆடை எடுத்துக் கொள்ளுங்கள், மற்ற பெண்கள் அணிவதைப் போல சாதாரண ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனைய பெண்கள் அணிவதை விட கூடுதலான ஆடை தான் அணிகிறார்கள், தலையில் ஒரு தொப்பியை போட்டுக் கொள்கிறார்கள். ஆண் காவலர்களாக இருந்தாலும் சரி பெண் காவலர்களாக இருந்தாலும் சரி, தத்தமது பதவி உயர்வுக்கு ஏற்ப தாங்கள் செய்யக்கூடிய பொறுப்பிற்கு ஏற்ப ஒரு தொப்பியையும் அணிந்து கொள்கிறார்கள்.
Awang itu lalu bayar apa? Pen sudandiram, ani sudandiram itu besir kena agla. Or pen kau lalu tepoi. Baru kau orang ini dress up untuk animi berarti kau turun kena. Adik kita veil ini pergi pada dress ini kau bodi turun kena. Mata pen kau lalu baru ke sari urutik kau sudandiram mahatni kena. Yang ini pen kau orang ini berupam bol ani ani kena. Orang kau mati yang pergi pada orang ani kau turun kau animi berarti turun kena. Anja ani ya, animi itu nama mendu ulah itu lalu yar mesuruh itu kena. Muslim gal ani tu gula kuriya burka virk nerkma pada vir kacchali terkaral. Muslim gal ani kuriya burka vir pola wo, alat alat virk nerkma wo, pada rinda, nani muri wal kila ari ani terkaral, keranda halat tila mani terkaral, terpodiye kalat tila me ani tu hundur karal. Anni terasa ingla ur pen mani. Awanggal nama neerla batur kavi talum pohi padanggal la patri kehil la putta hanggal la batur pun. Pali kuranggal la kula pada neeranggal la nama ku solla patur kalam. Anda aneh itu rasa baru udah ada yang baru ikut lagi, apa dia ikut orang eh, kutta pawai atau potong di beli, suci kulit kudia, ur penmania ikut darah lah, mulumian aneh dan aneh itu marik tu kundur darah, tali marik darah, munkai matun dan teriung, kal badam matun dan teriung, ani anggalal kawar kudia pagi gel aneh itu marik tu kulit kudia nelayi lada, aneh itu rasa baru udah mulumai kum suci narah, itu ni kum orang ni wise itu barang ur ganji pen kuda allah, ilam pen allah. Orang kuripetta wajdi tanjir diri keperum, abanggalah virumbi tiaru seidi, samuha makkeluk balmeru perihalnya hatuk kudiye velai ilim kuda, orang kuripetta wajat cilan ari abanggal lani darhalai ilia, aduh yara tala purkau kulerkan darai, anda ari yara abu dari meitanamun sunnangla, ane terasa abrak mihapperum, kurume ilakyapati uttade, varla cil mihapperi ani ilakyapati uttade, abanggal wanda kala murumeikum. Ulah hati lula pelbagai yang lain kah pesi anda ni in hari sudan diri terkah ulah hati lula yar me koral gurukalai itu peri ani ayam peri ani ini entahlah niara tu bungkir kerana kalai aduk puri di sinema pada melihat kerana kalai yedukkanam ini nama sulalai ibar kalani puri di hari kalai entahlah nama thalipattu muri le bimasanat timu mekemilai awar awaruki sudan diri mahatta mani puri hari teru siya puri urim erikradi engkau nama yenna kelbi alpukurong sindijupakun. Muslim malah ada anggal pengal, nadi nilai orang yang asyik cipar ke benda Muslim pin mani kelaniya kudi ini burka ini matum, hari ini itu nama mengerar le, yelba hari ani benda ini kuda dalah hari ani hilang urai karena tenaga, ini karena tali ini hari ini itu nama benda sulub dah hilang, ane ini rasa orang lari ini hari ini itu nama dana, alpati ya apri army pesel le, awal kuriya sudan diram awal kuriya hari urai ini yang tertanya di atas kulla bertanya. Indri kula kalah tetelai, pen turavi hilir kira. Indu madat tetelai, abar huri madat nambi kein badi, madat tir kah sebaya atrak puri, vidam mah tangudi walbi arpani tu kulur kira. Ada angudi thani patta kerde, abar turavar tir kicilak puri pen turavi hil. Aungga hari, yani saadaan pen mani hil aniya puri yelban hari pulavar kira. Kurudalan hari tan ani kira. Muslim pen mani hil kurudalan hari ani tan ani mitono. Pen turun ni gel kurudalan ari ari itu kurudalan. Thale matong tu marikin ada lagi. Matre, semua pahang gelih marikin kurudalan. Kayi gelah itu mulu me ya marikin kurudalan. Palmer malik gelih ari itu kurudalan. Adil palarum thirumana bandame vendra minto wadi kurudalan. Itu semua orang tu madu guni mai. Aungga nambi ke itu dani parka patade. Anja ari kuriti, inda kala hatte tulah indah itu mana bimarsanamu mulu ke patade kerja adi. Kristus ayah sahuadari hil ani tuh lalak puri kaniyasri hil terkelang eh, ama sahuadari hil tau ngai, awangga mada nambi kain, beri kuri pitte ur walway teru segiran, anda kaniyasri hil apri ani tuh undurkelang hil ari ani giran hil, muslim pin mani hil aniya puri burka way pola way, ader nerkma hatan kaniyasri hil ari ani giran hil, thale yamari tuh kulgiran hil, Muhammad tumdal beliye teri hil ade, yaniye angga away inggalay lama hil mari tuh kulgiran hil. Ida pati arah masalah bandang la, masalah pandan umgar dan nama nak kembali la. Ini semua macam binti-binti, yadai macam mereka kuri baik kita hari ini pada nih senjukkan. Kadang-kadang hari itu Tamil orang mudah berjaya lalita orang, abang udah ada apa dia rendah deh. Cinema orang rendah orang, lain orang biar kita mahu beri ani apa dia lahir tentang. Tamil orang mudah berah berupai terdakwa pergi, arasil kalau terdakwa bandar terdakwa pergi, wiyari berupai, abang berwahid terdakwa pergi, abang ada murai apa dia rendah deh. Kau tahu ma? Yaitu patrin kita orang sendiri pun ada tirukan ke? Yaitu ni itu mana panikal yang orang lihat pertama orang arah sini dia, yang kiri dia? Yang lain orang kali lain orang ani terindah udah inna wahir terus.
பெரிய ஒரு போர்வை சேசுக்கு ஆடை அணிந்திருப்பார்கள். தளர்வான ஆடை, இறுக்கமான ஆடை அணிய மாட்டார்கள், தளர்வான ஆடை அணிந்திருப்பார்கள். கை தெரியும், தலையை மட்டும் மறைத்துக் கொள்ள மாட்டார்கள், அவ்வளவுதான். கையில இந்த பகுதிகள் கூட பெருசா தெரியாது. அவங்க போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதாக இருந்தால் கூட தொண்டர்களுடனோ கட்சி பிரமுகர்களுடனோ அவங்க கட்சியை சார்ந்த ஏனைய தலைவர்களுடனோ புகைப்படத்திற்கு காட்சி அளிப்பதாக இருந்தால் கூட எப்படி காட்சி அளிப்பார்கள்? சினிமாக்கள்ல இருந்ததை போன்ற ஒரு ஒரு குறைவான ஆடை அணிந்து கொண்டு காட்சி அளித்தார்களா? பார்ப்பதற்கு ஓரளவு கண்ணியமான ஆடை அணிந்து கொண்டுதான் காட்சி அளித்தார்கள், தலையை மட்டும்தான் மறைக்கல. நீ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஜெயலலிதா அம்மையா அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையோடு சேர்த்து தலையில ஒரு ஸ்கார்ஃபு போட்டு, அது என்ன, ஜெயலலிதா அம்மையார் அவங்க ஒரு ஆடை அணிகிறார்கள், ஒரு சாரி கொடுத்துறாங்க, உள்ள தளர்வான ஆடை, தலையில ஒரு ஸ்கார்ஃபு போட்டு, அதுதான் ஹிஜாபா, அதுதான் தலைமுக்காடு, அதுதான் முஸ்லிம் பெண்மணிகள் அணிவதை போன்ற புர்கா போன்ற ஒரு ஆடை அது. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் புர்கா என்பது கருப்பு நிறத்தில் தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லலை. குர்ஆனோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ புர்கா என்பது கருப்பு நிறத்தில் தான் இருக்கணும், முகத்தை மறைக்கணும் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவில்லை. முகம் திறந்த நிலையில் தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம் பெண்களுக்கு ஆடை அணிய சொல்கிறது. முகத்தை மறைத்துக் கொண்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி போகணும்னு இஸ்லாம் சொல்லலை, குரான் சொல்லவில்லை. அறியாமை காரணத்தினால் பல பேர் அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பிட்ட ஒரு சிலர். அப்போ தலைமுக்காடவர்கள் கூடுதலாக போட்டுவிட்டால் முஸ்லிம் பெண்மணிகள் அணியக்கூடிய புர்காவுக்கு அது நெருக்கமானதுதான். தற்போது மேற்கு வங்க முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள், அவங்களுடைய ஆடை எப்படி இருக்கிறது, ஜெயலலிதா அம்மையார் மாதிரியே தான். அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர் தான் வேற. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அடர் நிறத்தில், ப்ளூ கலர் சிவப்பு கலர்னு அடர் நிறத்தில் ஆடை அணிவார்கள். மம்தா பானர்ஜி அவங்க வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவார்கள். ரெண்டு பேர் ஆடை உடுத்தக்கூடிய விதம் ஒன்றாகத்தான், கைகளெல்லாம் மறைத்துக் கொள்வார்கள், தலையில முக்காடு போட்ட புர்காவுக்கு நெருக்கும். இங்க நம்ம என்ன கேள்வி எழுப்ப வருகிறோம் என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். முஸ்லிம் பெண்மணிகள் கூடுதலாக ஆடை அணிந்து விட்டா அந்த புர்கா நடைமுறை அடிமைத்தனம், குரான் அவ்வாறு பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறார்களே, இவர்களுக்கே இந்த ஆடை மட்டும் கண்ணை உறுத்துகிறது. இதே போன்ற ஆடைகளும் இதற்கு நெருக்கமான ஆடைகளையும் அணிந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இவர்களுடைய கண்ணை உறுத்தவில்லை, அது இவர்களுக்கு ஒரு விமர்சன பொருளாக இருக்கவில்லை. அப்படின்னு உங்கள் நோக்கம் புரிகிறதா? ஒரு சமமான பார்வையில் இவர்கள் இந்த விஷயத்தை பார்க்கவில்லை. முஸ்லிம்கள் என்றால் ஒரு விதமான பார்வையை செலுத்துகிறார்கள், அதுவே முஸ்லிம் அல்லாத மற்றவர்கள் என்று சொன்னால் அதற்கு வேறு விதமான பார்வையை செலுத்துகிறார்கள். இது எந்த விதத்தில் இந்த புர்காவில் இவங்க அடிமைத்தனத்தை கண்டுவிட்டார்கள்? உலகத்தில் அன்றாட நடைமுறையில் உண்மையாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு விதமான பாகுபாடுகள் காட்டப்படுகிறது, அதை கூட இவங்க அநியாயம்னு பொங்குனது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு ஒரு குறிப்பிட்ட பணியில் ஒரு ஆணையை அமர்த்துவார்கள், சேம் அதே வேளை ஒரு பெண்ணை பணி அமர்த்துவார்கள். ஆணுக்கு சம்பளம் 20-25 கொடுப்பாங்க, சேம் ஒர்க்கு அதே வேளை அதே பணி நேரம், அவங்க 8 மணி நேரம் வேலைனா இந்த பெண்ணுக்கும் அதே 8 மணி நேரம் வேலை தான். அந்த ஆண் என்ன பணியை செய்கிறாரோ அதே பணியைத்தான் இந்த பெண்ணும் செய்வார். ஆனால் ஆணுக்கு சம்பளம் கூடுதலாக வழங்கப்படும், பெண்ணுக்கு குறைவாக சம்பளம் வழங்கப்படும். இது ஒட்டுமொத்த உலகளாவிய அளவில் இந்த நடைமுறை இருக்கிறதா இல்லையா? இது என்னைக்காவது அநியாயம், இது அக்கிரமம், இது அடிமைத்தனம் என்று சொன்னார்களா? நீதிபதி எழுத்து, நீதிபதி வந்தா கோர்ட்டுக்கு தீர்ப்பு சொல்வதற்காக நீதிபதிகள் வருவாங்க, உட்கார்ந்திருக்கிற வழக்கறிஞர்கள் சாமானிய மக்கள் அனைவரும் அதில் இருக்கக்கூடிய ஒருவர் விடுபடாமல் அனைவரும் நீதிபதி அவர்கள் தீர்ப்பு சொல்ல முன் வருகின்ற பொழுது எழுந்து நிற்பார்கள். அப்போ ஒருத்தவங்க உள்ள வர்றாங்க, அவரும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான், அவர் உள்ளே வருகின்ற பொழுது எல்லா மனிதர்களும் எழுந்து நிற்க வேண்டும் என்று நடைமுறைப்படுத்தப்படுகிறதே, இது அடிமைத்தனமா பார்த்தாங்களா? அவங்க பொறுப்புக்கு கொடுக்கிற மரியாதையைத்தானே பார்த்தார்கள். நடைமுறை வாழ்க்கை இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவருக்காக வேண்டி எழுந்து நிற்பது கூடுமா கூடாது, அதை பத்தி இப்ப டாபிக் இல்லை. நீதிபதிக்காக வேண்டி எல்லா மனிதர்களும் வழக்கறிஞர்கள்லாம் எழுந்து நிற்கிறார்களே, அவரும் படித்தவர், இவரும் படித்தவர் தான், அவரும் மனிதர், கீழே இருக்கிறவர்களும் மனிதர்கள் தான். தங்களுடைய விவகாரத்திற்காக வேண்டி தீர்ப்பு கேட்டு வருகின்ற பொழுது அவர் அந்த இருக்கையில் அமர்வதற்கு முன்பாக எல்லோரும் எழுந்து நிற்கிறார்களே. காவலர்கள் உயர் அதிகாரிகள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு முன்பாக பவ்யமாக நிற்கிறார்கள், சல்யூட் அடிக்கிறாங்க. இதையெல்லாம் இந்த பாகுபாட்டையெல்லாம் என்னைக்காவது நம்ம பேசணுமா? இதுல சமத்துவம் வேண்டும் என்றும் என்றைக்காவது நம்ம சொல்லியிருக்கிறோமா? நீதிபதி வந்தா என்னப்பா, அவர் நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே, அவருடைய பதவிக்கு கூடுதலான மதிப்புகள் இருக்கிறது, உயர்வுகள் இருக்கிறது,
அவருடைய இருக்கையில் வந்து அமர்கின்றபொழுது நம்ம எழுந்து நிற்கணுங்கிற அவசியம் இல்லை சொல்லியிருக்கிறாங்களா? அது ஒரு பிரச்சாரமா முன்னெடுத்தார்களா? அப்ப இதுவெல்லாம் அவர்களுக்கு உறுத்தக்கூடிய அம்சங்களாக இல்லை. எது மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா தெரிகிறது? புர்கா மட்டும் அவர்களுக்கு பிரச்சனையாக தெரிகிறது. சொல்ல போன இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த புர்கா என்பது ஒரு கண்ணியமான ஆடை, பெண்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை. அதன் காரணத்தினால் தான் உலகளாவிய அளவில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு ஏராளமான பெண்கள், பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்கள் இந்த ஆடையை தேர்வு செய்கிறார்கள். அவங்க அடிப்படையில் முஸ்லிம்களாக இல்லை. முஸ்லிம்களாக இல்லாத போதும், பிறப்பால் அவர்கள் இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற போதும், அல்லது கடவுள் மறுப்பை பற்றி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, புர்கா ஆடையை சிலாகித்து பேசுகிறாங்க. என்ன காரணம்? வெளியே செல்கின்ற பொழுது அந்நிய ஆண்களின் தவறான பார்வையிலிருந்து இந்த ஆடை என்னை பாதுகாப்பாக உணர செய்கிறது. சொன்னாங்களா இல்லையா? வயதுக்கு வந்த என்னுடைய மகளை அரைகுறை ஆடையோடு நான் வெளியே அழைத்து செல்ல மாட்டேன். முஸ்லிம் பெண்மணிகள் அணியக்கூடிய பர்தா போன்ற ஒரு ஆடையை அணிவித்துத்தான் வெளியே செல்வேன் என்று பல இந்து பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம்? அடிமைத்தனத்தை அவர்கள் விரும்பி தேர்வு செய்து கொண்டார்களா? இவர்கள் சொல்கிறார்களே அடிமைத்தனம், சங்கிலி, அடிமை சங்கிலி என்கிறார்களே. கையை கொடுத்து இந்த அடிமை சங்கிலியை என் புள்ள கையில கட்டுங்கன்னு சொன்னாங்களா? இவங்க வாதப்படி இதை பார்க்க நல்லா இருக்கிறது, கண்ணியமாக இருக்கிறது. வெளியில் நாலு இடத்துக்கு செல்கின்ற பொழுது, ஒரு தேவைக்காக வெளியே செல்கின்ற பொழுது, அந்நிய ஆண்களின் தவறான பார்வையிலிருந்து இந்த ஆடை என்னை காக்கின்றது, என்னை தர்ம சங்கடமான சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கின்றது, என்னுடைய கற்பிற்கு இந்த ஆடை ஒரு காக்கும் அரணாக திகழ்கிறது. அந்த அடிப்படையில் தானுங்க பல முஸ்லீம் அல்லாத பெண்மணிகளும் இந்த ஆடையை அணிகிறார்கள். மறைந்த மதுரை ஆதீனம், முன்னாள் மதுரை ஆதீனம் அவர்கள் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க, இன்றைக்கு பல பாலியல் ரீதியான சீண்டல்கள்லாம் நடக்குது, கற்பழிப்புகள் பெருகுது, தலைநகர் டெல்லியில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது, இதற்கெல்லாம் நான் ஒரு தீர்வை சொல்கிறேன் என்று சொல்லி மறைந்த மதுரை ஆதீனம் அவர்கள் என்ன தீர்வை சொன்னார்கள் தெரியுமா? இது போன்ற பாலியல் ரீதியான சீண்டல்கள் எல்லாம் குறைய வேண்டும் என்றால் முஸ்லிம் பெண்மணிகள் அணிவதைப் போல பர்தா ஆடையை எல்லோரும் அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளியே ஒரு தேவைக்காக வருகின்ற பொழுது முஸ்லிம் பெண்மணிகள் அணிவதைப் போல பர்தா ஆடையை அணிந்து கொண்டு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, முக்காவாசி பிரச்சனை குறைஞ்சிரும். இது யார் ஒரு முஸ்லிம் மத போதகர் சொல்லலை, இதே பிரச்சாரத்தை இதே கருத்தை ஒரு முஸ்லிம் மத போதகர் சொன்னால் பிற்போக்குத்தனம், அடிப்படைவாதம் என்றெல்லாம் பேசுவார்கள். ஒரு இந்து ஆன்மீகவாதி சொல்கிறார், மதுரை ஆதீனம் அவர்கள் சொன்னார்கள், அப்போ பெரும்பான்மையான மக்களின் பார்வையில் இந்த பர்தா என்பது, புர்கா என்பது ஒரு கண்ணியமான ஆடையாக பார்க்கப்படுகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் அன்றாட நடைமுறையில் ஒரு பொருள், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது ஓப்பனாக இருந்தால் பாதிப்பு வரும், தூசிகள் படியும், அழுக்கடைந்து விடும், அல்லது அந்த பொருள் சேதாரமாகிவிடும் என்று தெரிந்தால் அதை மூடி கவர் பண்ணி பாதுகாக்கத்தான் நம்ம விரும்பும். அதுதான் மனிதர்களின் இயல்பு. எல்லாத்திலுமே அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மழை காலத்தில் வெளியே வர்றாங்க, வரும்பொழுது வீட்டம்மா கொடையை கொடுத்து அனுப்பி வைப்பாங்க, இந்தாங்க ஒரு கொடையை கொண்டு போங்க அப்படிங்குவாங்க. எதுக்கு கொடை எதுக்கு கொடுத்து அனுப்புறாங்க? அந்த கொடை கொடுக்கும்போது கேட்டிருக்கிறாங்க, என்ன நான் சுதந்திரமா கையை காலம் ஆட்டிக்கிட்டு போகலாம்னு பாக்குறேன், ஏன் சுதந்திரத்திற்கு நீ வேட்டு வைக்க பார்க்கிறாயா அப்படின்னு பொங்கி இருக்கிறாங்களா? எங்க மழை பெய்யுற மாதிரி இருக்கு, கொடை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை மழை நீரிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம், மழை நீரில் நனைந்தால் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், பல்வேறு உபாதைகள் ஏற்படும், நோய்கள் ஏற்படும், மழையில் நனையாம இந்த கொடையால் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லவா, அப்படித்தானே கொடையை தர்றாங்க. அப்ப மழை பெய்யும் போது கொடையால் நம்மளை கவர் பண்றோமே, எதுக்கு கவர் பண்றோம்? மழையில வியாபாரிகள் செல்கின்ற பொழுது ரெயின் கோட் போட்டு போறாங்களே, எதற்காக வேண்டி? மழை நீரிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தானே. அப்போ அந்த மழை நீரை யார் பாதிப்பு என்று கருதுகிறார்களோ அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு கவர் பண்ணுறாங்க. ஆண்களும் கவர் பண்ணுறாங்க, பெண்களும் கவர் பண்ணுறாங்க, கொடை பிடிக்கிறாங்க, அது ஒரு கவர் தான். அந்த கவர்லாம் பிரச்சனையாக தெரியல இவர்களுக்கு. அதே போல பாருங்கள், நீங்கள் பிளாட்ஃபார்மில் ஒரு பொருள் விற்பனை செய்கிறாங்க, பழங்களை அறுத்து வியாபாரம் பண்ணுறாங்க, நாம் அந்த கடையில் போய் பழத்தை வாங்குறதுக்கு போகிறோம், ஓப்பனில் இருக்குது, தூசிகள் படியக்கூடிய விதமாக இருந்து அந்த வியாபாரிகிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனால் இந்த பழங்களை எல்லாம் மூடி வைங்க, கவர் பண்ணி வைங்க, தூசிகள் படுகிறது, ஈகள் ஈக்கள் மொய்க்கிறது பாருங்கள், அழுக்குகள்லாம் வந்து இந்த பொருளில் அடைகிறது, பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கவர் பண்ணுங்க சொல்றோம்ல. ஸ்வீட் கடைக்கு போறாரு,
orang kilo sweet tangan kekiran. Abang orang kilo sweet dan nirit kayli alli kotwa sih berita ngan wine kengen kayli alli kotwa ara. Abi kotna nama wang gua mat. Kayli taruh hinta pula di enna curong kawar lo potu tangen. Yeah, kayli kondo pona purun ketu payro. Kila berita berum, tusiel berita berum. Abang nama unna kudu orang unau purla hintal kudu. Tin pan de maha pa, u irndal kudu. Ada orang kawar lo potu balah agunam mana niko. Cellphone ke arah itu cover hilang, mana use pun raga lah. Cellphone wangkrat itu kumpul nali, modal cover yang wangkiran. Tempur glass, gorilla glass, antar glass, silikon pasti kita tukar. Ada wangki mail out tukar. Ada pada ada yang suli. Nalal yurum mari kila ya, matamu hari lantik kila potan cellphone udah ikutah. Ada mari cover raga. Ainulwa ya anak percaya hilang. Abdin suli cover wangkrat. Ab cellphone itu munduk cover, pinduk cover, itu kau ni. Yang cover peraturan. Ya, anda borlap mudi, marik kiro, anda borlap, pada hak kawan tu membantu kita, kan? Ia pun, semua borlap kali, manusia itu pain pada terkuli, aneh itu benda mana borlap kali, mudi marik itu pada hak kawan tu membantu orang orang ini putus terkuli, nama? Tenggal tanggul yang anggap yang kali, annye anggal, parit benda kuda ini benda kami di cover pernah, hal macam tu. Ini hendak benda ni, ayam ini, seperti apa? Sindali poki ini. Pengal udah udal pahanggal, anggalal cover up pada kuli biaya hilang ya. Anjda noir katil, orang pen tani, pada tu pula bentuk bentuk kahwin di budi marit dalah dari mita nama. Kita sudandiram perik kepada kerde. Abanggalah virupi tiaru sih kuli, ani sudandiram abanggal kevalangga pada kerde. Anak Muslim bayi margal, anggal kanawan margal, tandai margal, sahuwadargal, Muslim peninggal berda ani umar katai pada terang. Ini baru orang boy percaya mahasu sehidu untuk kerar. Inda musim penmani gelap itu khatay itu perlahan dahari ani gelarkan. Khatay itu perlahan dahari ani dal hijab karna dah hamle hijab ke manusia gelani ya thari vidikya patah bodi. Tamil Nadu lakukan. Yllah tai marhulu madhel tu poratam si darhle. Karna dah hamle pengel porat nange. Tamil Nadu lak porat nange. Kerala hamle porat nange. Muslim penmani gel. Inda karnat kandi. Kanaman marhalal, katanya perut perut ini dahari Muslim penmani gel ani diri parhal ya mal. Weekly ulah anggalin katanya ini perihal dahari ani diri tu, weekly kebantu pora diri parhal. Thade yeder tu ucen ini macam bawa anggalan. Satu pora tu nanti parhal ini kiri kiri layum, yos ciparange. Pak Karnada hamba baca kah mani kami irkan tu berupu percaraan gelai merkunda bantu baca kah Karnada hamba tolvi tali irkan. Abang udah madawaan terkik Karnada ha mani la makal, waktu matte makalum share ini takkya bandar dia kurut terkinar, terdalin mula mard. Ader mula mah baja kavin udah aras segi ahat cepatte, kangen sahce por perikler. Bu Muslim gal lambung nar, hijab wahar mard dalum. Ida udah kiri perik cepatte nan ke sahde vida ida udah kiri dar dalum. Ini lelamur macam marum, ini lambung nar. Abang mai enna kawani kano? Ini katanya itu peril aniya betul orang hari ya hidup terus tak, adi itu peralat matang lagi, ni di mana marilah pergi ke matang lagi. Thade ini baru betul peral, ama ini thade yang kita tahu, rumah nalla di, naga virupin dah hari aniya le, diitlo mula, elar yang kita katanya betul orang, adi nalla tadi dah hari aniya rom, entar lewa sulir peral, adi kemata ma arasin, adi hari terkendirah. Yelah ceri hari terkendala, pelbagai perhatian le, arpa tenggali, pora tenggali, nanti, walaupun hari sendiri tanggul dia purla dar terjalan dengan kerana le, khatay mana ini kudu orang ini, ini kuda dengan sunnah dengan le, ya, apa Muslim pun mana hari ini, virumbi abang le, ayah abang huri nambi kain peril, virumbi ani kerana le, inda hari ini abang le tenggal ke pasah pintu kerja kerana le, urpain itu le porang le. Burkani ada selai urutik untuk keluar pen mani um pasal kuda marga kuli pasal borangan mengajar. Adik pasal urut burkani itu pen mani um selagilar. Yang rumah pada apa safe feel perlu angin. Ydar tamu orang kedelai. Selai urutik untuk itu pen mani ahir dal kuda dalam ukara seat illa ur kambi perit tu kuda dalam ukara bentu mentral. Suci lu manggil irkara mentral. Tanggul dia marai upah di kelilam marai tu kulu bazar ke kasta perlu arhala illya. Orang pegang gambir seperti panggil, orang orang pegang tanggul di marai belati marai parhal. Iran tu cuma tiada orang hal, Iran tu marai poratam nari petruk kundirukum. Ademari Muslim pun menihal care pun mak, seluruh sahaja nama rupak. Orang hal gambir seperti tu kundirukum pada hari dalan jeri, ukar pada hari dalan jeri. Indah ani angelin parwi mawar hal mizat tawarah padaai.
அதிலிருந்து காக்கக்கூடிய கண்ணியமான ஆடையாக இந்த ஆடை அமைந்திருக்கிறது. இதுல எவ்வளவு பெரிய ஒரு வினோதம்னு சொன்னா, நம்ம நாட்டில் நிர்வாணமா திரிவதற்கு கூட சுதந்திரம் இருக்குங்க. இந்த ஆடையும் போடாம நிர்வாணமா இருக்கும், ஆண்கள் நிர்வாணமாக திரிவார்கள், அதற்கு நம்ம நாட்டில் அனுமதி இருக்கிறது. அரைக்குறை ஆடையோடு திரிவார்களாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. ஆபாச சுவரொட்டிகள் ஒட்டுவார்கள், அதற்கு சுதந்திரம், அது அவங்களுடைய விருப்பம், அவங்க விரும்பக்கூடிய ஒரு ஒன்று என்று அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படும், அதற்கு அனுமதி இருக்கிறது. நிர்வாணமா திரிகிறது சுதந்திரமா, அரைக்குறை ஆடையோடு திரிவது அவர்களுடைய சுதந்திரமா, புர்கா போடுறது மட்டும் அடிமைத்தனமா? முஸ்லிம் பெண்மணிகள் விரும்பி இந்த புர்காவை அணிகின்ற பொழுது இது அவர்களுக்கான சுதந்திரம் என்று ஏன் இவர்கள் பேசவில்லை? பேச மாட்டாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இவர்கள் கொண்டிருக்கிற வெறுப்பை, உலகமெங்கும் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருப்பதை பார்த்து பொறாமை கொண்டு இந்த மார்க்கத்தின் மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக பொய்யான கற்பனையின் பேரில், அவதூறின் பேரில் அவர்கள் எடுத்துக்கொண்டதுதான் இந்த புர்கா விஷயம். உண்மையில் அவங்க மனசாட்சி சொல்லும், இந்த ஆடை நல்ல ஆடை, கண்ணியமான ஆடை, நம்ம மகள் இந்த ஆடை அணிந்திருந்தால் கூட அவளுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, நம்முடைய மனைவி இந்த ஆடை அணிந்தால் கூட அந்நிய ஆண்கள் நம்முடைய மனைவி தப்பா பார்க்க மாட்டார்கள், அவங்களுக்கே தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். அதற்கு விரோதமா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வெறுப்பு அவருடைய கண்ணை மறைக்கிறது. அதனாலதான் பாருங்க, புர்கான் ஒரு படம் எடுத்தாங்க, அதுல முழுக்க முழுக்க கான்செப்ட் என்ன, இத்தாங்க இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இத்த அம்சத்தை விமர்சனம் செய்து இந்த சினிமா படத்தை எடுத்தாங்க. இதில் நீங்க பாருங்க, அந்த புர்கா படம் ஆரம்பிக்கும் பொழுதே இத்தாவின் குறித்த திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தோடு துவங்கும், அதோடு சேர்ந்து ஒரு பெண்மணியை காட்டுவாங்க, அவ புர்கா போட்டிருப்பான், வீட்டு கடுமையான இருட்டு சூழ்ந்த வீடா இருக்கும், வீட்டில் எந்த விளக்கு இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு வீடு எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த காலத்தில் எவ்வளவு லைட் இருக்குது, எவ்வளவு விளக்கு இருக்கு, ஃபோக்கஸ் லைட்லாம் இருக்குது, வீட்டில் எந்த விளக்கும் போட்டிருக்க மாட்டான். அந்த கதாநாயகி காட்டில் வாங்கி பாருங்க, சினிமா படத்தில் எவ்வளவு வன்மம் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் இப்படி ஒரு காட்சி வைப்பாங்க. கதாநாயகனுடைய வீட்டை காட்டுறாங்க, அந்த வீட்டுக்குள்ள அந்த பெண் மட்டும்தான் உட்காந்துருக்குற, அவர் யாருமே இல்லைங்க, அவங்க அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ யாருமே இல்லை, கணவன் இறந்துட்டாரு, அந்த அம்மா இதான் இருக்கிறாங்களாம். புர்கா போட்டு வீட்டுக்குள்ள தனி வீட்டில் இருக்கிற விளக்கையெல்லாம் அணைச்சி இருட்டறையில முடங்கி கொண்டிருக்கிறார்களாம். நம்ம கேட்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் அணியக்கூடிய புர்கா என்பது அப்படியா சொல்லப்பட்டுச்சு? வீட்டுக்குள்ள உங்க கணவனோட உங்க சகோதரனோட இருக்கும்போது யாராவது புர்கா போட்டுருக்கிறாங்களா? அல்லது வீட்டுக்குள்ள யாருமே இல்லை, அவங்க தனியா இருக்கிறாங்கன்னு சொன்னா புர்கா போட்டுக்கிட்டா இருக்கிறாங்க. அப்ப எப்படி அவர்கள் சித்தரிக்க வருகிறார்கள் பாருங்கள். ஒரு முஸ்லீம் பெண்மணி பிறந்து விட்டால் பிறந்ததிலிருந்து அவர் சாகிற வரையிலையும் இந்த புர்கா தான், தனியா இருக்கும்போது கூட காட்ட மாட்டாங்க. வீட்டுக்குள்ள அவங்க தனியா இருந்தாலும் அம்மா அப்பா கூட இல்லைன்னா கூட அவங்க இந்த ஆடையை அணிந்து கொண்டிருப்பார்கள். யாருமே இல்லை என்றால், எந்த அந்நிய ஆண்களும் வீட்டுக்குள் இல்லை என்றாலும் கூட இந்த ஆடையை அணிந்து கொண்டிருப்பார்கள். தப்பா காட்டுறாங்களா? இப்படி இஸ்லாம் சொல்லிச்சான்னு கேட்கும். நீ எதுக்கு இந்த சீனை வைக்கிற, எதுக்கு இப்படி காட்டுற? புர்கான் படம் எடுத்து இந்த புர்காவை விமர்சனம் செய்யக்கூடிய நீ விமர்சனம் செய்வதில் நேர்மையாளராக இருந்தால் உள்ளதை உள்ளபடி சொல்லி விமர்சனம் செய்யணும். அதற்கு இந்த செங்பரிவாள கும்பல்களுக்கு தைரியம் கிடையாது, உள்ளதை உள்ளபடி சொல்ல மாட்டாங்க, பொய் அவதூறு இதுவெல்லாம் தான் இவர்களுடைய வேலை. அப்ப வீட்டுக்குள்ள தனி அறையில் அந்த அம்மா இருக்கிறான், எதுக்கு அவ தனியா இருக்கிறான், பைத்தியமா? முஸ்லிம்களின் நடைமுறையை தளர்ப்ப நீ படம் எடுப்பதாக சொல்கிறாய், முஸ்லிம்களின் நடைமுறை அப்படி இருக்கிறதா? வீட்டில் யாருமே இல்லாம இருக்கிற லைட்டை எல்லாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி அணைச்சு போட்டு இருட்டறையில் அதையும் புர்கா போட்டு, யாருமே இல்லாத நிலையில புர்காவை போட்டுக்கிட்டு எந்த வீட்டில் எந்த முஸ்லீம் பெண்மணி நீ பார்த்த? இது கற்பனை இல்லையா? இது அப்ப அந்த ஹீரோ உள்ள நுழையிறார், இப்படி அந்த அம்மா இருக்கிறாங்களா? ஹீரோ உள்ள நுழையிறான், ஹீரோ யாரா? விபச்சாரத்துக்கு பிறந்தவரம், அது அவரே பெருமையா வேற சொல்லிக்கிறார், அது என்ன பெரிய பட்டமா, அமெரிக்காவில் படித்த பட்டமா, அது பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களில் வாங்கி படித்த பட்டம், அதை பெருமையை அவனே அந்த ஹீரோவே சொல்கிறான். எங்கள் அம்மா ஒரு விபச்சாரி, நான் விபச்சாரத்துக்கு பிறந்தவன், விபச்சாரத்துக்கு பிறந்த ஒருவனை கதாநாயகனாக காட்டி அந்த பெண்மணிக்கு, புர்கா அணிந்திருக்கிற பெண்மணிக்கு இவன் அறிவுரை சொல்கிறான். யார் அறிவுரை சொல்கிறார்? விபச்சாரத்தில் பிறந்தவர் அறிவுரை சொல்கிறார். எதுக்கு நீங்கள் புர்கா அணிஞ்சிருக்கிறீங்க? இதில் அடிமைத்தனம் இல்லையா? இப்போ அந்த அம்மா சொல்கிற மாதிரி, என் கணவர் வந்து மரணித்து விட்டார்,
நாலு மாதம் பத்து நாள் இதா இருக்கணும்னு எங்கள் மார்க்கத்தில் சொல்லுது. அந்த இதாவை நான் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன். இதுவரையிலையும் எந்த ஆண்களோடும் நான் பேசியதே இல்லை, எந்த ஆணையும் பார்த்ததே இல்லை. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேசியதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எது இந்த விபச்சாரத்தில் பிறந்தவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். எப்படி எப்படி சித்தரிக்கிறாங்க பாருங்க. அந்த முஸ்லீம் பெண்மணியை புர்கா போட்டு பருதா போட்டு இந்த டைலாக்கை பேச வைக்கிறது. இதுவரையும் வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்தேன். எங்கே பார்த்தாலும் இருட்டு, வலப்பக்கம் பார்த்தாலும் இருட்டு, இடப்பக்கம் பார்த்தாலும் இருட்டு, யாருமே இல்லை. உன்னை யார் அந்த இருட்டுக்குள்ளே அணுங்கி கிடக்க சொன்னா முத? யாரும் இல்லாத வீட்டில் நீ எதுக்கு தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்? உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே நீ? உங்கள் அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதானே? உங்கள் அண்ணன் வீடு இருக்கும்ல, அங்கே போக வேண்டியதுதானே? அப்போ இஸ்லாமிய மார்க்கம் சொல்லாத ஒன்றை இவர்களாக கற்பனை செய்து கதை எங்கே கொண்டு வைக்கிறார்கள்? இருட்டடைந்த வீடு, எந்த வெளிச்சமும் இல்லை, அதில் ஒரு சின்ன அறைக்குள்ளாக, இருட்டறைக்குள்ளாக இதாக இருக்கக்கூடிய பெண்மணி முடங்கி கிடக்கிறாள். அப்போ கதாநாயகன் உள்ள என்ட்ரி ஆகிறார். கதாநாயகனுக்கும் அவர்களுக்கும் பேச்சு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. இதானா என்ன, இதானா எதுக்கு இருக்கிறீங்க? கணவர் இறந்து போயிட்டாரு, நாலு மாதம் பத்து நாள் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? யார் சொன்னா இதெல்லாம்? இல்லை, எங்கள் நபியல் நாயகம் சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னாங்க. அப்போ கதாநாயகம் பேசுகிறான், அந்த விபச்சாரத்தில் பிறந்தவன் பேசுகிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவும் வளரலை, அறிவியலும் வளரலை. அப்போ சொன்ன ஒரு சட்டத்தை போய் இப்போ வரையிலும் எங்கே நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் எல்லாமும் பொருத்தமற்றவை என்கிற பொய் பிரச்சாரத்தை கட்டமைப்பதற்கு இவர்கள் எதை அறுவடையாக, எதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்க? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட சட்டம். அந்த காலத்தில் அறிவு இருந்துச்சா? அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் சுய அறிவு இருந்துச்சா? அறிவுல மேம்பட்டவங்களா இருந்தாங்களா? அறிவியல் வளர்ச்சி இருந்ததா? எதுவுமே இல்லாம சொல்லப்பட்ட ஒண்ணு போய் நீங்க இப்ப கடைபிடிக்கிறீங்க. அடுத்து கேக்குறாங்க, என்ன நோக்கம்? இல்ல, நாங்க முதல் கணவன் மூலமா குழந்தைய உண்டாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 4 மாசம் 10 நாள் காத்துக்கிட்டு இருந்தோம்னா முதல் கணவன் மூலமா குழந்தை உண்டாயிருக்கிறனா இல்லையா என்பது எனக்கு தெளிவா தெரியும். அந்த நிலையில் அது தெரிந்ததுக்கு அப்புறம், டிக்ளேர் ஆனதுக்கு அப்புறம் நான் இன்னொரு கல்யாணம் பண்றது தான் நல்லது. இல்லைன்னா முதல் கணவன் மூலமாக பிறந்த குழந்தைய இன்னொரு ஆணை தகப்பன் என்று சொல்லிவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா இல்லையா? உடனடியாக நான் கல்யாணம் பண்ணிட்டான், அதனால தான் இந்த இதா என்று அந்த பெண் சொல்ற மாதிரி. அப்போ தான் அவர் இந்த டைலாக் சொல்றாரு. 1400 வருஷத்துக்கு முன்னால் அறிவியல் வளர்ச்சி இல்லை. யார் அப்பாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சிரமமா இருந்துச்சு அப்போ உள்ள காலத்தில். இப்போதைய காலத்தில் அது என்ன அவ்வளோ பெரிய சிரமமா? அப்படின்னா என்ன, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா போது தெரிஞ்சிருமேங்கிறார். இப்போதைய காலகட்டத்தில், இந்த அறிவியல் வளர்ச்சி பெற்றிருக்கிற இந்த காலகட்டத்தில், உங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறது, ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமா? இலகுவா கண்டுபிடிச்சிடலாமே, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாமேங்கிறான். இவனுக்கு அறிவு வளர்ந்துருக்குதா முத? இந்த சினிமா படம் எடுத்தவனுக்கு அறிவு வளர்ந்திருக்கிறதா? இதில் நடித்தவர்களுக்கு அறிவு இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஏன் மருத்துவமனையிலிருந்து தரக்கூடிய சான்றிதழ்கள் சர்டிபிகேட்லாம் எவ்வளோ உண்மைன்னு நம்புகிறாங்க பாருங்க. அதுல இருந்து ஒன்று தந்துட்டு அது உண்மையா? டிஎன்ஏ சர்டிபிகேட் ஒரு மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்டு விட்டால் அந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பான்னு நம்பணுமா? ஏன் டிஎன்ஏ சர்டிபிகேட்ல பொய்யே இருக்காதாம். அறிவியல நம்ம ரொம்ப உச்சத்தை அடைஞ்சிட்டோமா அந்த அறிவாளி சொல்றாரு. இதுவல்லவா அறிவற்ற ஒரு வாதமாக இருக்கிறது. இந்த காலத்தில் எதுல ஏமாற்றி இல்லை, எல்லாத்திலையும் ஏமாற்றி இருக்கிறது. காய்கறி உணவுப் பொருட்களிலிருந்து மனிதர்கள் அத்தியாவசிய உணவாக இருக்கக்கூடிய குடிதண்ணீராக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அனைத்திலுமே ஏமாற்று வேலை இருக்கிறது. எல்லாவற்றிலையும் மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி ஏமாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது பித்தலாட்ட வேலைகள் அதிகமாக நடக்கிற இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டு சொல்கிறார், ஒரு மருத்துவமனையில் டிஎன்ஏ சர்டிபிகேட் வாங்கிட்டா தெரியாதா? டாக்டரே போலியாக இருக்கிறோம். போலி டாக்டர் எத்தனை ஊரில் இருக்கான்? எவ்வளோ ஊரில் அன்றாடம் போலி டாக்டர்கள் பிடிபட்டார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ போலி டாக்டர்களே போலியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் தரக்கூடிய சான்றிதழ்கள் போலியாக இருக்காதா? அது மட்டும் ரொம்ப உண்மையாக இருக்குமோ? எந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்குமோ? பார்த்தீர்களா இவருடைய சிந்தனையே? அவ்வளோ எதுக்கு இந்த காலத்தில் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க? சில வாரங்களுக்கு முன்பு ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர், கால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி ஒருவர் முதல்வரை போய் சந்தித்த செய்தியை நம்ம பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகள் எல்லாம் போய் பார்த்துருக்கோம். எதன் பேரில் போய் சந்தித்தார் தெரியுமா? முதல்வரை, அமைச்சரை போய் சந்தித்தார், முதல்வரை சந்தித்தார். வரும்போது ஒரு கோப்பையோடு வந்தார், பெரிய கோப்பை. அவர் சொன்னது என்ன தெரியுமா? மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி பாகிஸ்தானில் ஒரு போட்டி நடந்துச்சு, அந்த போட்டியில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இந்தியா நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதுதான் முதல்வரை சந்திக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கையில் ஒரு கப்பும் வச்சுருந்தாங்க.
Abby Unga Anil Unga team lay attend a very and the Padanor Bear would be a Patil Tangan Katarke, Padanor Bear put a Patilim Kutar Athanim Kutti, Mudal or a piece and the Changu, Mudal or a Sandi Padar, they all Nadim Reruki Athan in Alimri will pin but up at the Kupere, Mudal or a piece and the Changa. Adakabra Bata or Duba Kurun Dirich Yari and the Matranali Pakistan go home lane, Kirikit Vilayan home lane, and the Kapu original lane. Our person or Kailo or Kopi or Chimdar and the Kopa Kailanga Lavanga Kope, Yepri Bang Yirumukarila by Hun Kopi of Hangite, Mudal or Yamatitang. Other than the Pakistan Lapinang, Jaji on the Tom Kapu and the Tom Mudal or Yamatil Krang. Mudal Rudi Ani would be a team Yamatil Krang. Ipuni put a Kalat later in the one day, you are a little children are heard. DNA certificate at that Serendirana, Abdingra. We all over your poi and over your Kalapan Islami Markham Ida, Irka Chulvadar K. Allah Rupulamil, Palmer Karnan, Vaitan Dal, Kurani Lirti, Nabil Lai, Salah Islam, Chulhara, Saturday Tangle Lirti, or Karnathan Amal of Rangi Pulam Dil, Yenade, Mudal Kanaman Mulamal, Karu Trikrala Ilia, either Aria Pertur, Makal Karia Pertur, Alda Ida in Udia, or Mokang alone. But now the master Patanal, Sumar or Mutimu Padanal, Katakunda, Avalakundanjan, Avalakumal Masatil Tanjur, Avalakumatanja Patal, Avalkude, Munde, Kanaman Mulamaha Petra, the Kolandia, Innorman Talila, where tea and Okatrika, Kativu Tichanalam, about the Kolandekan Urimi Markapurum, Yeranda, the Thurman Sigan, and the Anin Urimi, and the Tande in Urimi Markapurum, Avi Yuruvan in Urimi Pada Hakapur was the key. எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு காலாவாசம் தேவை ஒரு இடைவெளி தேவை இதான் இஸ்லாம் சொல்றது இதுல என்ன அடிமைத்தனம் இத இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்தாவுல காத்திருப்பு காலத்தில் என்ன அடிமைத்தனத்தை கண்டீர்கள் கணவன் இறந்துட்டானா வெறும் 4 மாசம் 10 நாள் காத்துக்கிட்டு இருமா முடிஞ்சு போச்சு 4 மாசம் 10 நாள் எவ்வளவு நாள் 130 நாள் வெயிட் பண்ணு ஏன் வெயிட் பண்ணா உன் வயிறே காட்டி கொடுத்துரும் 4 மாசத்துல வயிறு காட்டி கொடுத்துரும் அவங்க சுத்தி உள்ளவங்க அறிந்து கொள்வார்கள் அவ கருவுற்றுகிறாளா இல்லையா அந்த பெண்ணை இரண்டாவதாக மனம் முடிக்க இருக்கிற அந்த ஆணும் அறிந்து கொள்வான் இவள் கருவுற்றுகிறாளா இல்லையா சொந்த பந்தங்கள் அறிந்து கொள்வார்கள் அனைவரும் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு 130 நாள் சொல்லு உடனே பதறாங்க பாருங்க இதெல்லாம் அந்த காலத்துல சொல்லப்பட்டது அடிமைத்தனம் எதுப்பா அடிமைத்தனம் 130 நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்றது அடிமைத்தனமா தெரியதா அப்ப என்ன சொல்ல வரீ ஏதோ அறிவுபூர்வமானது கணவன் இறந்துட்டா அவன் அடக்கம் பண்ணிட்டு மறுநாள் போய் கல்யாணம் பண்றது அறிவுபூர்வமானதா அதையாவது சொல்லி ஒரு மாற்று வழியை சொல்லு இஸ்லாம் சொல்றது தப்புன்னு சொல்லலப்பா 4 மாசம் 10 நாள்லாம் காத்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை 130 நாள்லாம் காத்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை அது முட்டாள்தனமானது அது 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட சட்டம் அப்ப அறிவே இல்லை நாங்க ரொம்ப அறிவுஜீவிகளாக இருக்கிறோம் மூளையை போட்டு கசக்கி நாங்க ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிட்டோம் கணவன் இறந்து போயிட்டா மறுநாளே கல்யாணம் பண்ணுங்க அப்படி சொல்ல போறீங்களா குர்ஆனை பற்றி அறிவும் இவர்களுக்கு இல்ல நடைமுறை அறிவாது இவர்களுக்கு இருக்குதா இவங்க யார் மனுஷன் கூட வாழ்றாங்களா இல்ல காட்டில் அமேசான் காட்டில் இருக்கறாங்களான்னு தெரியல மனிதர்களின் நடைமுறை என்ன யதார்த்தம் என்ன ஒரு பெண் முந்தைய கணவனை இழந்து விட்டால் அவள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எவ்வளவு காலம் ஆகிறது யதார்த்தத்தில் ஒரு மாசத்துல மனசுக்குள்ள தயாராகிறாளா இன்னொரு ஆணை கணவனாக இருக்க தயாராகிறாளா ரெண்டு மாசத்துல தயாராகிறாளா என்ன நடப்பு நீங்க முஸ்லிம் பெண்மணிகளை விட்டுருங்க Muslim Allah, the Yani Penmani led to Kulungal, Wongal Kitanja, Purpalingal led to Kulungal, Mudal Kanavan Yaranda Kupere, our Kalyana Mandra, the Kinur Kalyana Mandra, the Yolo, time at Krang, Ur Versum Krang, Palaviru, Rendu Verso, Nal Verso, Anji Verso, Urmasa and Masatali Army, Kalyana Mandra the Lange, Mele Nadi Hilata, the Urwan Kurting and the Isla Karea, Urtik Urwan and the Kalacharam Line, Virumbi an order Kalam. Apa yang orang kandungi kita itu rumah seram pada tiada hilang. Who is your dad? Orang mandi pergi turun. Nama kita ni nuti ada ambulance pergi turun tu lagi. Almari pada thirin terulur lagi, wat lagi, orang mandi pergi turun. Who is your dad? Yang orang apa? Ini anda mandi nuti ya. Nokia mana? Apa yang orang kandungi kita? Ibu beli jus kurus kita turun. Burger sah pergi turun. Nama apa? Nama mama anda orang tanah apa? Jom, nangal ummi le awal dah apa? Yaitu kunda mandi kulo orang yari ti orang kong, power, DNA tested per, paper le kurupah. Idu nahl varil ni yar orang apa? Jom niyo, awal orang apa? Ni illah. Innor alu de DNA tested tambah khat de, muni tu bocch.
இந்த அளவுக்கு நாகரிகம் மலரணும்னு நீங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. தமிழ்நாட்டிலையும் 108 ஆம்புலன்ஸ் ஓடுற மாதிரி எந்த வண்டி ஓடணுங்கிறாங்க. ஊயஸ் யுவர் டேடு, உங்க அப்பா யாரு, எங்க பார்த்தாலும் அந்த வண்டி ஓடிச்சுன்னா ஈஸியா அந்த வண்டிக்குள்ள போய் செக் பண்ணிடலாம்ல. எப்படிப்பட்ட ஒரு மூளையற்றவர்களாக, சிந்தனை வறண்டு போனவர்களாக இருக்கிறார்கள். யதார்த்தத்தை என்னப்பா, யதார்த்தம் என்ன? கணவன் இறந்துட்டா அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிடலாம். 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, எவ்வளவு செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க, அவங்களே கணவன் இறந்துட்டா உடனடியாக கல்யாணம் பண்றது இல்லை, முந்தைய கணவனுடைய நினைவாகவே இருக்கிறோம் என்கிறார்கள், இயல்பு நிலைக்கு நாங்கள் இன்னும் திரும்பலை என்கிறார்கள். இதானப்ப யதார்த்தம்? யதார்த்தத்தில் அப்படித்தானே பெண்கள் இருக்கிறார்கள். அந்த யதார்த்தத்தில் கூட மார்க்க முறையை எல்லையை சொல்லுது. எப்படிப்பட்ட எல்லை? காலம் முழுக்க நீ அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வருஷ கணக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை, உன்னுடைய மறுவாழ்வை நீ தீர்மானித்துக் கொள்ளணும். 130 நாள் காத்துக்கிட்டு இருந்தா போதும், எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்? முந்தைய கணவனை இழந்து விட்டால் நீ காலம் முழுக்க இப்படி என்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, மறுவாழ்வை தேடிக்கொள். அந்த மறுவாழ்க்கை தேடுவதற்கு உண்டான கால அவகாசம் 130 நாள், முடிஞ்சு போச்சு. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அழகிய ஒரு சட்டத்தை சொல்லி நெறிப்படுத்தி இருக்கிறது. காட்டுமுராண்டி சமூகமாக இருந்தவர்களை, பல்வேறு ஒழுக்க மாண்புகளை கற்றுக் கொடுத்து இன்றைக்கு உலகத்திற்கு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய தலை சிறந்த மக்களாக அவர்களை மாற்றியது இஸ்லாம், அவர்களை மாற்றியது குரான், அவர்களை மாற்றியது. அப்படிப்பட்ட குரானின் சட்டத்தை, இஸ்லாத்தின் சட்டத்தை இவங்க விமர்சனம் பண்றாங்க. முஸ்லிம் பெண்கள்லாம் அடிமைப்படுத்தப்படுறாங்க, இதாங்கிற பேர்ல வீட்டுக்குள்ள இருக்க சொல்றாங்க. உனக்கு தெரியுமா குரான் அப்படி சொல்லிச்ச? குரான்ல ஒரு வசனத்தை போட்டா எல்லவா குர்கா படம் எடுத்து அறிவற்றவனே, குரான் நீ படிச்சு பார்த்தியா? நபியலாரின் போதனையை படித்து பார்த்தாயா? இத்தா குறித்து இஸ்லாம் சொல்லுகிற வழிகாட்டுதலை பத்தி உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா? நீ முஸ்லீம் மதகுருவா? மதசாவில் போய் படிச்சுட்டு வந்த மதகுருவா நீ? உனக்கு என்ன தெரியும்? இஸ்லாம் அழகா சொல்லுதுங்க, நீங்க முந்தைய காலத்தில் ஒரு நடைமுறையெல்லாம் பார்க்கணும். கணவன் இறந்து போயிட்டால், முந்தைய காலத்தில் உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க. கணவன் இறந்தால் அவனுடைய உடல் சிதைந்து கொண்டிருக்கும், அது சிதைங்குவாங்க, நெருப்புல வெந்துகிட்டு இருக்கும், அந்த நெருப்புல போய் பெண்கள் விழுந்துடணும். இப்படியெல்லாம் நடைமுறை இருந்தது. அது உடன்கட்டை ஏறுதல் கூட கிடையாது, ஏற்றப்படுதல், அவளா யாரும் ஏறதில்லை. சுத்தி உள்ள ஆண்கள்லாம் அவளை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. இந்த கொடுமையை பார்த்தா ஆங்கிலேயே, அவன் எவ்வளவு கொடுமையை பண்ணான், அவனுக்கு இது பெரிய கொடுமையா தெரிஞ்சு, என்னடா இது, பெண்களை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. உடன்கட்டை ஏற்றுதலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயின் காலத்திலே சட்டம் கொண்டு வந்தான். சுதந்திர இந்தியாவிலையும் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்ப சுதந்திர இந்தியா வரையிலையும் உடன்கட்டை ஏறுதல் இந்தியாவில பல்வேறு கிராம பகுதிகளில் நடைமுறையில் இருந்தது. இஸ்லாத்தில் இருந்துச்சா? முஸ்லிம்கிட்ட இருந்துச்சா? இன்னைக்கு இல்லைங்கிறது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துச்சா? கிடையாது. கணவன் இறந்துட்டா உன்னுடைய உடன்கட்டை நீ ஏற வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை நீ மறித்துக் கொள்ள வேண்டும் என்கிற, மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற தேவை இல்லை. அதே மாதிரி என்னவெல்லாம் செய்தார்கள் சமூகத்தில், இப்ப என்னெல்லாம் நடக்குது. கணவன் இறந்துட்டா அந்த பெண் விதவியா இருந்துச்சான்னு வைங்க, அவளை அபசகுணமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கும் இருக்கிறது. இவர் வெளியே வருவார், டீ குடிக்க வெளியே வருவார், விதவை பெண்மணியை பார்த்துட்டான்னு வைங்க, வீட்டுக்குள்ளே போயிடுவார், போய் திரும்ப வெளியே வருவார். என்னவா இந்த போகிற காரியம் விளங்காது, விதவை பெண்மணியை பார்த்துட்டேன், இவன் போகிறது டீ குடிக்க, 10 ரூபா டீயை குடிச்சு பொருளை பேசிட்டு வர்றதுக்கு தான் இவர் போகிறார், அதுக்கு இவர் யாரை பார்த்துட்டாலும், விதவை பெண்மணியை பார்த்துட்டேன், போகிற காரியம் உருப்பிடுமா? வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க, போகும்போது வெளியே வந்து அவங்க அம்மாவோ பாட்டியோ வெளியே வருவாங்க, இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, ஆ இப்போ வா பேரப்பிள்ளையை வாப்பா, ஏன் எந்த விதவை பெண்ணும் வரலை. அப்ப விதவை பெண் குறுக்கே வந்து விட்டாலே அபசகுணம் என்று நீங்கள் கருதினீர்களே, அப்படித்தானே இந்திய சமூக மக்கள் பழக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி பெற்ற இந்த காலகட்டத்திலும் கூட குறிப்பிட்ட ஒரு ஆடையை அணிந்து கொண்டு வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கணும், நல்ல நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடாது, தலை காட்டக்கூடாது, குடும்ப நிகழ்ச்சிகள் அவங்க முன்னிற்க கூடாது. இப்படியெல்லாம் இந்திய மக்கள் மத்தியிலே மதத்திற்கு அப்பாற்பட்டு பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் இத்தா என்கிற பெயரில் சொன்னது, நீ 130 நாள் காத்துக்கிட்டு இருந்தா போதும். அந்த 130 நாள் நீ இருக்க வேண்டிய அந்த காத்திருப்பு காலத்தில் பேண வேண்டிய ஒழுங்குமுறை என்ன? உனக்கு தேவை ஏற்பட்ட தாராளமா வெளியே போ, பணி செய்யணுமா வெளியே போய்க்கோ, தப்பில்லை. அப்ப இத்தா என்பது என்ன? கவர்ச்சிகரமான அலங்காரம் பண்ணாத, மறு மனத்திற்குண்டான தேதியை மணமகனை முன்கூட்டியே நீங்க முடிவு செய்யாதீங்க, அலங்காரம் பண்ணக்கூடாது, மறு கல்யாணம் பண்ணக்கூடாது, 130 நாளுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது.
Nuti mupad nahl kulla adat kelayan tinu di tiadi yo manamahan yo mudi usia kuda. Ida maapalai. Inda nahl kelayan mani kuma mudi usia kuda. Kawar cingar mana alanggaram kuda. Ida markam cello kudi ida. Ida lenda adi meitono. Ida lenda firpoku tono. India kala tirkum porundo kudi nade muri dana. Kawar cingar mana adi anindu berubah dana sudandira madha sudandira mengiri hala. Ada hari uku pertama dengiri hala. Ida allama ida argu kudi pen beliye varla panisiye pohla. Nabi Allahin kala tiliye. Orang penmani, tami itu ada kita boleh deh. Tanah itu sendam mana, perancamalah tuat itu lebih banyak terperikya armitar. Perancamalah terperikangai. Aungul kata, velai, ada senjangai. Sila berapa musnah mandang. Ni itu ada kudi penmani aje, niye beliye berai. Ni ada kita tuat itu berai. Ni ada kita falam perikya berai. Antri kula falat itu ada mevesaiu. Ni ada kita mevesaiu mana beran kiatang. Aba anda penmani suruhna, apriya na beran kuda dengeri kila. Nabi Allah itu lebih na kape. Rasulullah itu mandi kerja orang Allah itu dulu. Enam orang kanawar yang itu berita orang orang teriuh mana. Itda orang kerang. Enam beliye warak pura di. Enam orang teriak kah? Enam orang thoughtat telah pergi perancamalat terperikya pone. Warak pura di entar kah? Ninggal solenggal satta entar. Nabi Allah itu orang orang teriak perutani daralam beliye waralam. Thadai itu mila entar. Ida apa Islam? Ia perutani puru mana nadei muriki. Purut mana satta Islam malingir kerde. Abi orang nokat nama teliwa perindu kulan. Islami mar kita kocap perutam. Muslim gula aniye perhatian, ader kibar gula yede yede lamu suli pakarang, bayangrawadi hilan tu suli pakarang, thani mi perhatian mudiman pakarang, mudiye le. India awalnya kuripah Tamilah hatilah Muslim gula Hindu gula Kristu gula yello orang, madah nali nak tuode, sahodar tu unar word band tu hundar kerang, orwar korwar anbali pugali parimari kurang kerang, orwar korwar kurukal wangal leh perhati kerang, orwar korwar tangu de wit nalla nihal cila karandu kurang kerang, apuli perhati alirki. Orang pelak kawal katai, nerkati, kundur kunda boleh deh. Iman gurie payi percara, meja pada amal pukul. Ini nama teliwa, perindu kundek. Innu mevulah pelbagai sinema peranggal edup pangi. Ini orang nikya deh. Antai tirwati nahl tiada dalam maya perhati. Muslim gula karu var kono, Muslim gula payengra wadiya sittari kerengra nuakatila pelbagai sinema perhati edup paranggal. Apo dalam nama siya windi veli. Jalanai puru mana vali murai payin perhati. Nama gurie vali mian yadar pukulai teriwikya endum. Atau serta Islam yang mana solusi dengan budi, ulah makluk perisatun. Adalah dalam mudiya jamaat insarbah. Penurmi potum Islam, ingkar telipula urum ada halah percara tini nama kayilat turukrom. Ini jamaat in urupinar hal matum siya kudiya panielah. Ini markatirku panisiya vendum ini markatirku perumai siya vendum ingkar. Yenam kunda attani Muslim galom. Islami markatila pengalik walangga putukila urimegalu ulah tikna itu sulam. Air itu nanu rancu keluak mumbai pendek itu setrum yang orang ini markam Islam ini berada itu culan. Air itu nanu rancu keluak mumbai Islam ini markam pendek ke walibat turim ini kurita ini berada itu culan. Ia perih Islam itu sulap petik rata ni urim ini kalau berada itu culi Islam ini markam ini percaram segera nan maklalah Allahur Rabbulalam ini mani beri mak yang puri mana wahkur dawan alhamdulillah Rabbulalam ini assalamualaikum warahmatullahi wabarakatuh. Islam matrum samudaya seidi kali arindu kulle Tamil Nadu Tauhid Jamaat YouTube pakatay udah nadi agak subscribe seidi kulinggal. மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.